நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது போன வீடியோவில் புதன் திசையை பற்றி போட்டேன்னு நினைக்கிறேன். மேஷ லக்னத்திற்கு புதன் திசை. இந்த வீடியோவில் ராஜ யோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாவர் எப்படிப்பட்ட அமைப்பில் செய்வார், அதாவது தசையில் செய்கின்ற அதே பலனை புக்தியில் செய்வாரா, தசை முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய புக்திகளில் என்ன பலன் செய்வார், அதை எப்படி ஐயா கணிக்கிறது, நல்ல யோக ஜாதகம் என்னையா, நல்ல யோக ஜாதகம் நல்லா பாருங்க. திரையில் ஜாதகம் தெரிகிறது. இந்த ஜாதகர் லக்னத்தில் சுக்கிரன், லக்னாதிபதி சுபராகி லக்னத்தில் வலுத்திருக்கிறார். லக்னாதிபதி சுபர், ராசிநாதன் சனி, அவரும் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். லக்னாதிபதியும் ராசிநாதனும் ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய, தனாதிபதி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய, சுபத்துவமாகி தனாதிபதியாகிய புதனும் ஆட்சி பலம். இந்த ஜாதகத்தில் ஒரு ரிஷபலக்கண ஜாதகத்தில் சுக்கிரன் புதன் சனி ஸ்தான பலத்தோடு இருப்பது சுபத்துவமாக இருப்பது நல்லது. ஏற்கனவே சுபரான சுக்கிரன் லக்னத்தில் தனித்து எந்த விதமான சனி செவ்வாய் தொடர்புகள் இல்லாமல் இருப்பது யோகம். இரண்டாம் அதிபதி புதன் அங்கே அவருடைய நண்பரோடு தான் இருக்கிறார். அங்கே ஆகாதவராக இருந்தாலும் அவர் கேந்திராதிபதி, நான்காம் அதிபதி சுகாதிபதி, ஆக புதனும் சுக்கிரனும் பலத்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய 6-12 இடங்கள் அச்சுக்களில் ராகு கெதுக்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த ராகு 6-ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். சனி 9-ஆம் இடத்தில் இருக்கிறார். இங்கே சனியை பற்றி, சனி தசாநாதனாக வந்தால் எப்படி, புக்திநாதனாக வந்தால் எப்படி என்பதை பற்றிய ஒரு விளக்க வீடியோவாக இது நீங்கள் எடுத்துக்கணும். சரி, இந்த இடத்துல என்ன, சதய நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறார். சதய நட்சத்திரம் 2-ஆம் பாதம்னா என்ன நடக்கும், ஒரு 9 வயது வரைக்கும், 8 வயது வரைக்கும், 8-9 வயதுகளுக்குள்ளே அவருக்கு ராகு திசை மிச்சம் இருக்கும். அப்போ ராகு திசை, இப்போ சனியை பற்றி நம்ம பேச போகிறோம். சனி இங்கே ராஜயோகாதிபதி ஒரு நிலையில் வக்ரமாக இருக்கிறார். அவருக்கு நேரடியான சுப தொடர்புகள் எதுவும் இல்லை. வக்ரத்தை நான் எந்த இடத்துலையும் அழுத்தி சொல்ல மாட்டேன். நீங்கள் ராசிக்கு சூரியனுக்கு 8-இல் இருக்கிறார் என்பதை மட்டும் புரிந்து கொள்வதற்காக அந்த இடத்துல வக்ரத்தை சொல்கிறேன். மற்றபடி ஆட்சி வக்ரம் பெற்றாலும் உச்ச வக்ரம் பெற்றாலும் வக்ரம் என்பது ஒரு சாதாரண ஒரு நிலை மாற்றம் தானே தவிர பலன்கள்லாம் பெரிய அளவில் மாறாது. ஒரு வக்கரத்தை சுபத்துவம் அனைத்து மாற்றி விடும். வக்ரமே இல்லாமல் இருக்கிறத பாபத்துவம் கடுமையாக கொடுமையாக கெடுபலன்களை செஞ்சுட்டு போயிடும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வக்ரம் என்பதை நான் எப்படி மனதில் பதிய வைக்கிறேன்னா, சூரியனும் சனியும் எதிரெதிர் காரக கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இருள் கிரகங்கள், ஒளி கிரகங்கள், இவர்கள் ரெண்டு பேரும் சஷ்டாஷ்டமாக இருக்கிறாங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஒரு ஆன்லைன் கிளாஸ்லேயோ ஒரு வீடியோலேயோ சொல்லி கொடுத்துருக்குறேன். அதாவது நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது, எதிரிகள் தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக இருப்பது ஒரு யோக ஜாதகம் என்கின்ற அமைப்பிற்கு நீங்கள் வந்து விட வேண்டும். சரி, இந்த இடத்துல பாருங்க, ஜூலை 1988 காலை 8:15 சேலத்தில் பிறந்த பெண். இது வரைக்கும் திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டேன். ராகு திசையில பிறக்கும்போது சூரிய திசை 2 வருஷம் 11 மாசம் 19 நாள். ராகு திசையில இப்ப சந்திர பக்தி டிசம்பர்ல வரப்போகுது. நான் எதில் நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னு நினச்சனோ அதுலேயே அழகாக தப்பு பண்ணியிருக்கிறீங்க. எல்லாரும் ராகுதிசை சந்திரபக்தியில் கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, உண்மையான பதிலை நான் சொன்ன ப்ரெடிக்ஷனை சொல்கிறேன். நான் ஒன்றும் கடவுள் இல்லை, இருந்தாலும் எப்படி நடக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஒன்றும் கடவுள் இல்லை, ஆனால் நான் சொன்ன ப்ரெடிக்ஷனுக்கு நீங்கள் ஒத்து வரணும் இல்லையா. கல்யாணம் நடக்காது, குருதசை சுயபக்தியில் தான் கல்யாணம்னு. குருதசை சுயபக்தியில் கல்யாணம் என்று சொல்லியவர்கள் எல்லாருமே காலரை தூக்கி விட்டுக்கங்க. நீங்கள் எல்லாரும் உண்மையான ப்ரடிக்ஷனுக்கு மிக அருகில் வர்றீங்க. ஆனாலும் சில பேர் வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் எல்லாம், அதாவது இவருக்கு கல்யாணமே ஆகாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டீங்க. பெரும்பாலானவர்கள் ராகுதசை சனிபக்தியில் கல்யாணம் ஆகுன்னு சொன்னீங்க. எப்படியா சொல்கிறீங்க, 7-ஆம் பாவகத்தோடு வந்துருச்சு. அதில் ஒருத்தர் குருவும் சுக்கரனும் தொடர்பு கொண்டிருக்கிறதுனால, உங்கள் விதிப்படி குரு சுக்கரன் சேர்ந்திருக்கிறதுனால இவருக்கு கல்யாணம் தாமதமாகும். குருதசை சுக்கரபக்தியில் குருதசையில் கல்யாணமே ஆகாதுன்ட்டார். இல்லை, தயவுசெய்து பேரை படிக்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லா கமெண்ட்டையும் படிச்சுட்டேன். இப்படி பேரை படித்து உங்கள் பேரை வாசிக்கிற சில விஷயங்களை சொன்னோன்னா என்னால் வீடியோவே போட முடியாது. உங்களுடைய குருநாதனுடைய ஒரு கடுமையான வேலை பலவி தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே முடிந்தால் யார் யார் இதை சொல்கிறேன் பேரை, முடிந்தால் யார் யார் நல்ல பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத அடுத்த கேள்வியில், இப்போ கூட கேள்வி கேட்க போகிறதுல அடுத்ததில் பார்க்கலாம். குருதசை சூரிய பக்தியில் இந்த பெண்ணுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். ராகுதசை சந்திர பக்தியில் திருமணம் நடக்காதுன்னே சொல்லிட்டேன். இதில் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். சரி, ஏன் நடக்காது, ஒருவேளை நடந்து கெடலாம் இல்லையா, கெடாது. ஏன், லக்னாதிபதி சுபத்துவம். ராகுதசை இந்த பெண்ணுக்கு எந்த விதமான அமைப்புகளையும் கொடுக்காது.
ராகதிசை குருதசை சுயபக்தியில் திருமணம் குழந்தை பாக்கியம் என்று சொன்னவர்கள் அமோகமாக என்னுடைய என்னுடைய ப்ரடிக்ஷன் ஸ்டேட்ல நிச்சயமாக வருகிறீர்கள். ஏன்னா ராகு கூடுதல் பாவத்துவம், அதனை அடுத்து வரக்கூடிய ராகதசை செவ்வாய் பக்தி கடுமையான எட்டாம் அமைப்பில் இருக்கு. ராகதசை செவ்வாய் பக்தி இந்த பெண்ணுக்கு கடுமையான மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மை. ஐயா, அதுல திருமணம் நடந்து அந்த திருமணத்தால பிரச்சனைகள் வந்துடலாம் இல்லையா? வராது. லக்னாதிபதியின் வலு எல்லாருமே ஒன்னு கவனிக்கிறதுக்கான மறந்துட்டீங்க. லக்னாதிபதி இங்கே ஆணி மூலத்திற்கு பக்கத்துல, மூலம் போராடம் உத்தராடம், லக்னாதிபதி இங்கே மூன்றாம் அதி மூன்றாம் அமைப்புகள்ல, அதாவது பௌர்ணமியை விட்டு அப்போதுதான் விலகிய மூன்றாம் தின அமைப்புல இருக்கிறார். அப்படி இருந்து அவர் குருவின் பார்வையில தெரிகிற ஜாதகத்தை பாருங்க, பெண்ணின் ஜாதகம் வருது. எப்படி கணிப்பது? குருதசை சூரிய சுயபக்தியில் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் என்று சொன்ன என்னுடைய அன்பு மாணவர்களே, நீங்கள் சர்வ நிச்சயமாக தைரியமாக ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணலாம்.